ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். பெரண்டை வச்சு பெரண்டை தொகையல் பார்க்க போறோம். சாதத்துல கசஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். உணவே மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி பெரண்டை வந்து நம்ம உணவா எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு அது மருந்து மாதிரி வேலை செய்யுது. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வா இருக்கு. நம்ம ரெகுலரா சாப்பிடும் போது ஆரோக்கியமா இருக்க முடியும். எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பாக்கலாம். இது வந்து பெரண்டை சீசன். மழை பெஞ்சாலும் நல்லா துளிர் விட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பெரண்டை கிடைக்கும். இந்த டயத்தில் நம்ம நிறைய அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பெரண்டை பொடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நான், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கணும். இது கட் பண்ணுறதுக்கு கையில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அரிக்கிற தன்மை இருக்கும் பெரண்டைக்கு, அதனால நல்லா கையில் எண்ணெய் தடவிக்கணும். ஆனால் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பெரண்டை ரொம்ப அரிப்பு இருக்காது, லேசாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இல்லையா, அதனால இப்போ இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்துக்கிட்டு இந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கட் பண்ணி இப்படி இழுத்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற நார் வந்து தானாக வந்துடும். இந்த நாலு கார்னலையுமே இப்படி இழுத்திங்கன்னா அதில் நார் இருக்கும், இந்த நார் வந்து தானாக வந்துடும். நல்லா எவ்வளோ பிஞ்சாக இருக்கோ அவ்வளோ நார் கம்மியாக இருக்கும். அவ்வளோ தான் பாருங்க, எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த நாலு கார்னர் நாலு சென்டர் இப்படி எடுத்தோம்னா அவ்வளோதான். நடுவில் கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா ஏதாவது நார் இருந்தால் வரும். இதில் நாரே இல்லை, நல்ல பிஞ்சாக இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். இன்னொரு பீஸ் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், ரொம்ப ஈஸி தான். இந்த ஜாயிண்ட்டை வந்து கட் பண்ணி இப்படி இழுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நாலு கார்னர், நாலு சைடு நாலு கார்னர் இப்படி எடுத்தீங்கன்னா நார் ஃபுல்லாக வந்துடும். நான் அது பிகினர்ஸ்க்காக தான் திரும்பி காமிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி சூப்பராக பண்ணிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணிங்கன்னா அதில் நார் இருந்தால் வரும், இல்லைன்னா இல்லை. இதில் நாரே இல்லை, நல்லா பிஞ்சாக இருக்குது, அவ்வளோதான். இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வந்து தொகையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரண்டை பீசஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். பெரண்டையோட வாகு தான், சில பெரண்டை வந்து ரொம்ப அரிக்கும், சிலது வந்து மைல்டாக இருக்கும். இப்படி வதக்கிட்டோன்னா அது எப்படி இருந்தாலுமே நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது பெரண்டையை அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் இப்போ கூட பாருங்கள், 80-90 வயசு இருக்கிறவங்களுக்கு பெருசாக எலும்பில் பிரச்சனை கிடையாது, கீழே உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்ம உணவு கரெக்டாக நமக்கு தேவையானதை நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பெரண்டை ஒரு 50% வறுபட்டாச்சு. இப்போ இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிடலாம். பெரண்டையோடு சேர்த்து இஞ்சியையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா அப்படி பிரித்து விட்டு எண்ணெயிலேயே போட்டு இந்த நம்ம பெரண்டையோட இஞ்சியோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுருங்க. அதில் ஏதாவது நார் எல்லாம் இருந்தால் எடுத்துட்டு போடுங்க. இதையும் நல்லா வதக்கிப்போம். பெரண்டை, இஞ்சி, புளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வதங்கியாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டோம்னா சட்னி அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணிடணும், அடுத்த நாள் இருக்காது. தேங்காய் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், நமக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே கடையில் ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு பெருங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். எண்ணெயை தான் ஆட் பண்ண வேண்டாம், முன்னாடி ஆட் பண்ண எண்ணெயே இருக்குது, அது போதும். நல்லா அப்படி அமுக்கி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து ஸ்லோலையே இருக்கட்டும். நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம உளுத்தம் பருப்பை வறுத்துக்கணும். உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டாச்சு. இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பெரண்டை தொகையலுக்கு எப்பவுமே புளிப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ மல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் மிளகமும் சேர்த்து 1 டீஸ்பூன், ரெண்டும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்துப்போம். இது ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. மல்லி, ஜீரகம், மிளகு அந்த கடாயோட சூட்லேயே வறுபட்டால் போதும். அதனால தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பொடி அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த சூடே போதும், கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுடும். இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். மிளகாயோட காம்புலாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு எல்லாமே, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். துவையல் அப்படிங்கிறதுனால நீங்கள் நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை, இட்லி இது மாதிரி தொட்டுக்க வேணும்னா நம்ம நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
அரைக்க போறேன். இப்போ இதுலயே வந்து பரண்டை தேங்காய் அதெல்லாம் வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நான் வந்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்க போறேன். நீங்க வேணா நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா லிக்விடா டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்க அரைச்சிக்கலாம். பாருங்க நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் திக்காக அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து சாதத்தோட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சுட சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி சட்னியை பசி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு துவையல் இது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டை துவையல் சர்விங்க்கு ரெடி. இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.